அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 27ஆம் நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 27ஆம் நாள் பயிற்சியில் ஈடுபடுறோம். இன்றைய தலைப்பு தமிழ்நாடு மானுட புவியியல் என்பது கீழ் வினாக்களை பார்க்க போகிறோம். வாங்க வினாக்களை பார்ப்போம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? காவேரி டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவேரி டெல்டா. அடுத்த வினா, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களோட இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுன்னா சிறுதானியங்கள். அடுத்த வினா, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்ன? 80.33%. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம் 80.33%. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் எது? மேட்டூர் நீர்மின்சக்தி திட்டம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் ஆகும். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் வந்து 1076 கிலோமீட்டர். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை யாது? 3 பெரிய துறைமுகங்கள், 15 சிறிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் 3 பெரிய துறைமுகங்களும் 15 சிறிய துறைமுகங்களும் உள்ளன. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? 21%. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையோட பங்களிப்பு எவ்வளவுன்னா 21%. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எது? சென்னை சர்வதேச விமான நிலையம் தான் இந்தியாவில் 3வது பெரிய விமான நிலையம். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் பாக்சைட்டு தாது கிடைக்கும் இடங்கள் எவைன்னா சேர்வராயன் மலை, கோத்தகிரி மலை, உதகமண்டலம், பழனிமலை, கொல்லிமலை. இந்த இடத்துல எல்லாம் பாக்சைட்டு தாது கிடைக்கும். சேர்வராயன் மலை, கோத்தகிரி மலை, உதகமண்டலம், பழனிமலை, கொல்லிமலை, இங்கெல்லாம் பாக்சைட்டு தாது கிடைக்கிறது. அடுத்து தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாது கிடைக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இந்த இடத்துல எல்லாம் தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாது கிடைக்கும். திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இந்த இடத்துல எல்லாம் ஜிப்சம் கிடைக்கும். அடுத்த, தமிழ்நாட்டில் இரும்பு தாது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா சேலத்தில் கஞ்சமலை, சேலத்தில் கஞ்சமலை, திருவண்ணாமலையில் கல்வராயன் மலை, ரெண்டு இடத்துலையும் அதிக அளவு இரும்பு தாது கிடைக்குது. இந்த கஞ்சமலையில் அதிக அளவு இரும்பு தாது கிடைக்கிறதுனால சேலம் இரும்பு உருக்காலை அருகிலேயே அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் கிடைக்கும் தாது கிடைக்கும் இடம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் மேக்னசைட் தாது எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி, இங்கெல்லாம் மேக்னசைட் தாது கிடைக்குது. தமிழ்நாட்டில் மேக்னசைட் தாது கிடைக்கும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் இல்மனைட்டு தாது முக்கியமான தாது இது. இல்மனைட்டு தாது வேறு எந்த கடற்கரையிலாம் அதிகம் கிடைக்கல, தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. இல்மினைட்டு தாது கிடைக்கும் இடம் எதுன்னா கன்னியாகுமரி கடற்கரை மணலில் இல்மினைட்டு தாது கிடைக்குது. அடுத்து, தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அதாவது தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம் நெய்வேலி, என்எல்சின்னு சொல்லுவாங்க, அங்கே தான். அடுத்து, தமிழ்நாட்டில் மொத்த சாலைகளின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்னா 1,67,000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மொத்த சாலைகளின் நீளம்
167,000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுன்னா NH44. ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய இந்த சாலை தான் தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுன்னா NH785. மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் மிக குறைந்த நீளம் கொண்ட நெடுஞ்சாலை. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இருப்பு பாதையின் நீளம் என்ன? 6,693 கிலோமீட்டர். 6,693 கிலோமீட்டர் இருப்பு பாதை கொண்டது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 690. தமிழ்நாட்டில் ரயில் நிலையங்கள் எத்தனை இருக்குன்னா 690. தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை எது? வெப்பமண்டல காலநிலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலநிலை வெப்பமண்டல காலநிலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எது? கிபி 2018. இந்தியாவில் திணைப்பயிர் ஆண்டு எப்பன்னா 2018. அடுத்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவாலையின் தலைநகர் கரூர். தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் அழைக்கப்படுகிறது கரூர். ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எதுன்னா வெள்ளாடு. ஏழைகளின் ஏடிஎம்னும் இந்த வெள்ளாட்டை சொல்லுவாங்க. அடுத்து மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? கர்நாடகா. மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா, அதான் சிலிகன் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எது? நீலகிரி. மக்கள் தொகை குறைவான உள்ள மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் சென்னை. மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் சென்னை. பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது? நீலகிரி. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எதுன்னா நீலகிரி. பாலின விகிதம் குறைந்த, அதாவது மிக குறைந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. பாலினம் அதிகம் கொண்ட மாவட்டம் எதுன்னா நீலகிரி. பாலின விகிதம் மிக குறைந்த அளவு கொண்ட மாவட்டம் தருமபுரி. அடுத்து 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்ன? 74.04. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் 74.04%. கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எது? கன்னியாகுமரி. கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் கன்னியாகுமரி. மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னா தருமபுரி. அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னா தருமபுரி. சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. சாலை விபத்துக்களை எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. பருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் எது? கரிசல் மண். பருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் கரிசல் மண். தமிழ்நாட்டின் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எதுன்னா நிலக்கடலை. தமிழ்நாட்டோட முக்கிய எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை. கொண்ட கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கொண்ட கடலை. கோயம்புத்தூர் கோ அதை வச்சுட்டு கொண்ட கடலை கோயம்புத்தூர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி எந்த மாவட்டத்தில் பெரும்பகுதி பெயரிடப்படுகிறதுன்னா கடலூர் மாவட்டத்தில். உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர். மேட்டூர் அணைக்கட்டு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பவானி சாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பவானி அணை. சாத்தூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தென்பெண்ணை ஆறு. பாபநாசம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காரையாறு. பாபநாசம் அணை காரையாறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பெரியாறு அணை. பெரியாறு ஆற்றின் குறுக்கே முல்லை பெரியாறு. பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எதுன்னா சிவகங்கை.
பழனி விகிதம் சரியா 1000 உள்ள மாவட்டம். சிவகங்கை தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிக்கிறது எதுனா கடல்சார் வாரியம். தமிழ்நாட்டில் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிப்பது கடல்சார் வாரியம். இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் இது சிவகாசி, குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் சிவகாசி, குட்டி ஜப்பான். மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் இது கோயம்புத்தூர். மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் கோயம்புத்தூர். தெற்கு ரயில்வேயின் தலைமையகமாக அமைந்துள்ள இடம் எதுனா சென்னை. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சென்னை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை. தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவின். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்குள்ளதுன்னா சென்னையில் இருக்கு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் வகிக்கிறதுனா 2nd இடம் வகிக்கிறது. இந்தியாவில் காபி உற்பத்தியில் தமிழ்நாடு 2nd இடம் வகிக்கிறது. ரப்பர் தோட்டங்கள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். ஆனைமலை பகுதியில் சிங்கோனா பயிரிடப்படுகிறது. ஆனைமலையில் சிங்கோனா ரப்பர் தோட்டங்கள் வந்து கன்னியாகுமரியில். மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதியில் ஏலக்காய் பயிரிடப்படுது. கொச்சின் எப்படி இருந்தால் ஏலக்காய் பயிரிடப்படும் பகுதி மதுரையை சுற்றியுள்ள பகுதியில். சிங்கோனா எங்கே கிடைக்கும்னா ஆனைப்பகுதியில், ஆனைமலை பகுதியில் கிடைக்கும். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 27th நாள் பயிற்சியில் நாம் இன்று தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை